ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுமண தம்பதி. அதுவும் யாருன்னா நம்ம தண்ணி வண்டி தமிழ் கல்யாணம் பண்ணிருக்காரு. அது தண்ணி வண்டின்னு சொல்லாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ப்ளீஸ் சார். ஓகே சார், சரி. இப்போ தண்ணி வண்டின்னு சொல்லக்கூடாதுண்ணா. ஓகே, தங்க தமிழன். ஓகேம்மா, தமிழ். ஓகேங்க, சரி. ஓகே, தமிழ் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அண்ணன். அந்த கல்யாணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல இவருக்கு கறி விருந்து கொடுக்க போகிறோம். எல்லோரும் வாங்க. உங்களுக்கு ஓகேவாம்மா? இதுக்கப்புறம் இவர் என்னென்னு சொல்லணும் அதையும் சொல்கிறேங்க. சாரும் கூப்பிட்டுமா? நம்ம வாடப்படணும்னு கூப்பிட்ட முன்னாடி இப்போ நான் என்ன சொல்லி கூப்பிடுறேன் அதே சொல்றேங்க. நான் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு என்ன கிண்டலாம் பண்ணலாமா? நீங்க சொல்லுங்க சார், உங்க என்னன்னு கூப்பிடணும். என்ன கறி? அம்மா மொத்தமா மாறிட்டா போல. சாரி, மாறிட்டா சார், மாறிட்டா. என்ன கறி நீங்க சாப்பிடுவீங்க? பசிக்குது, பசிக்குது. சரி வாங்க, நீங்க என்ன கூப்பிடணும் சொல்லுங்க. இடையில வாடா படம் கூப்பிடுவோம், அதுக்காக கேட்டுக்கணும். நான் தண்ணி வண்டி தான் கூப்பிட வேணாம்னு, மற்றபடி என்ன வேணாலும் கூப்பிடுங்க. சரக்கு வண்டின்னு கூப்பிடக்கூடாது. சரி வாங்க, சரி வாங்க, வாங்க, கூட மாட்டேன். அவருக்கு என்ன பிடிக்குதோ அதே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தம்பி, என்ன சாப்பிடுறீங்க? அண்ணா என்ன இருக்கு? என்னது அவங்களா? அவங்க சாப்பிடுவாங்க. என்னால முடிவு வாங்க. என்னங்க இப்பவே இவ்வளவு பாசத்தை கொட்டுறீங்களே, என்ன சாப்பிட போறீங்க? உங்க விஷயம் சொல்லுங்க. அவருக்கு என்ன பிடிக்குதோ சொல்லுங்க, நான் சாப்பிட்றேன். இல்ல கடைக்காரி டென்ஷனே கடையை மூடி போயிடுவாங்க. நீங்க சண்டை போட்டு நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறேன், அவங்க சாப்பிடுறேன். அவங்க வந்து என்ன சொல்கிறது? ஓகேவா? இஷ்டப்படுறாங்களே. ஆனால் மொத்தம் வந்து மூணு பிரியாணியா? ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி 65 பிரியாணிங்களா? மூஞ்சை பார்த்து பார்த்து வைக்கப்படுறீங்க. என்ன சாப்பிட போகிறேன்னு சொன்னதுனால கொடுப்பாங்க. சிக்கன் பிரியாணி சார். ஆ, சிக்கன் ரைஸ் இருக்குங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு 65 பிரியாணி வேணுமா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன சில்லிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வேணும் அது சொல்லுங்க. அப்போ அப்புறம் வாங்கி சாப்பிடுவாங்க. இல்லை அவங்க சாப்பிட்டு வச்சு சாப்பிட்றீங்களா ரெண்டு பேரும்? இல்லை இவங்க சாப்பிட நீங்கள் சாப்பிட்றீங்களா ரெண்டு பேரும்? அவங்களுக்கு சரி, நான் ரெண்டு பிரியாணி கொடுங்கண்ணா. சிக்கன் பிரியாணி கொடுங்கண்ணா. 65 கொடுங்க. அப்புறம் இப்போ பசியை எடுத்துட்டு வாங்கண்ணா. ஏங்க இவருக்கு, இவருக்கு இப்போ தான் பழகிருக்கீங்க, என்ன பிடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு அப்புறம் தெரிஞ்சுங்கன்னு சொல்கிறதா சொல்லல? இல்லை இவருக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். இல்லை அவருக்கு என்ன பிடிச்சாலும் எனக்கு பிடிக்கும். எனக்கு என்ன தோணுச்சு, நான் அவருக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து போகிற மாதிரி தோணுச்சு. இதேமாரி கடைசி வரைக்கும் இருந்தால் ஓகே தான். ஏன்னா வந்து திடீர்னு வந்து தமிழ் டென்ஷன் ஆகிறப்பில் அப்புறம் சண்டை கண்டை வந்துச்சு அப்படின்னா இல்லை. எனக்கு வேணா, எனக்கு வேணா, அவங்க சாப்பிட போ. உங்களுக்கு இல்லைங்க? இல்லை எனக்கு, நான் அப்புறமா சாப்பிட்றேன். அடுத்து என்ன பண்ண? விழுந்து பார்த்துக்கிறாங்க. முதல்ல அவங்க இலைய கழுவுல, உங்களையும் கழுவுறாங்க. உன் மேலே எவ்வளோ ஒரு பாசம் பார்த்தியா? ஏங்க அம்மதியாக இருக்கிற எதுவும் பேச மாட்டேன். அம்மா நான் வந்துச்சா? நான் லெக் பீஸ் இருக்காண்ணா. சாப்பிடுங்க. எதுவும் வந்து நீங்கள் போடுங்க, நாங்கள் போடுங்க பார்த்துட்டு இருக்காதிங்க. ஆனால் 65 கொடுங்கண்ணா. 100 65 கொடுங்கண்ணா. நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க, பசிக்கும். இத்தனை வருஷமா எங்கம்மா இருந்த? தமிழ் எப்படி இருந்தாலும் திருத்திடுவியா நீ, எந்த தப்பு பண்ணாலும். ஆனா தண்ணி கொடுங்கண்ணா. சாப்பிடுங்க, நீங்கள் வைங்க, சாப்பிடுங்க, வைங்க. ஒரு மனுஷன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கானே, நீங்கள் சாப்பிட்றீங்களானு ஒரு வார்த்தை. நான் தான் கேட்டேன்ல உங்களுக்கு எல்லாம் போடலேன்னு. ஏன்னா கிண்டல் பண்ணுறீங்க? அப்புறம் தமிழ, ஐயோ அம்மா அவங்களுக்கு சிக்கன் இல்லை. சிக்கன் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இல்லைங்க அவருக்கு சிக்கன் இருக்குங்க. இல்லை பரவாயில்ல, சாப்பிட்டோம். ஐயோ என்ன இவ்வளோ பாசமாக இருக்கீங்களே. நான் தமிழ பொண்ணு, நான் விழுந்து வந்து கவனிக்கிறாங்க. மூட்டு விடுங்க. ஏம்மா எடுத்து வைக்கிற ஊட்டு விட மாட்டேம்மா. அவர் பாவம் பசிக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு.
தமிழுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிச்சு. நம்ம நீ விட்டுல போயிருக்கு இல்லை இருக்கிறதுல அவங்க ஊட்டி விட்டாங்க, ஆசைப்பட்டு ஊசி விட்டு ஊட்டி விட்டாங்களா, அதே மாதிரி அவங்க நினைப்பாங்களே. விட்டுருங்க நான் சொல்லுங்க, வேணாம் நான் விட்டுருங்கண்ணா. இல்லைம்மா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்லம்மா. பரவாயில்ல நான் விட்டுருங்கண்ணா. என்ன தம்பி இப்படி கஷ்டப்படுத்துற, அந்த பொண்ணு எவ்வளோ ஆசாசியாக உனக்கு வந்து சிக்கன் எடுத்து வைக்குது, சிஸ்டி பை எடுத்து வைக்குது, பிரியாணி போடுது, இலைய கழுவுறாங்க, இவ்வளோ தரம் பண்ணுறாங்க, நீ ஒன்றுமே பண்ண மாட்டேற அமைதியாக இருக்கிற விருப்பம் இல்லையாண்ணா. எவ்வளோ கஷ்டமாக வீடு பார்த்துக்கலாம். லைஃப்ன்றது வந்து இப்போ நீ ஸ்ட்ராங்காக இறங்கிட்ட, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு நீ தான் பார்த்துக்கணுமே. சிம்பிள் புரியலையா, எவ்வளோ எனக்கு என்ன வழி இருக்குன்னு புரியல, என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. சந்தேகம் சோகமாயிட்டேன். என்ன பேசுறேன், ஏன் தமிழ் மூஞ்சாச்சுமே பேசுறேன். ஒன்றும் இல்லை, சாப்பிடல எனக்கு சாப்பாடு வேணாம், நீ சாப்பிட்டா போதும். சரி நான் சாப்பிட்றது இருக்கட்டும். நல்லா இருக்கிறாங்க தமிழ், தமிழ் ஒரு வாவது ஊட்டி ஒரு வாய் மட்டும் ஊட்டி விடு. நான் விடுங்கண்ணா, எதுவும் சொல்லாதீங்க, விடுங்கண்ணா, அவர் சாப்பிட்டு பரவாயில்லைங்க, வேணாம் அவர் சொன்னதுக்காக வேண்டாங்க. அப்புறம் நீங்கள் மூஞ்சி வச்சுட்டுருக்கீங்களா? அப்புறம் அவர் பசிக்கு சாப்பிடட்டும். என்ன இங்கே வந்து சண்டை போட்டுருக்கீங்க ஃபர்ஸ்ட் நாள்? என்ன சண்டை போடுறீங்க, பேச முடியா? சாப்பிடுங்க. இல்லை வந்தபோது சந்தோஷமாக இருந்துச்சு பாப்பா, இப்போ ரொம்ப சோகமாக இருக்காங்க. போது கலகலம் இருந்தாங்க அந்த பாப்பா, இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். எதனா கோபமா அதுக்குன்னா? நான் இல்லைண்ணா, அவரு ஏதோ டென்ஷன்ல இருக்காரு, விடுங்க. நான் எதுவும் சொல்ல வேணாம், நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு புரியுதுண்ணா. நல்லா விட்டு கொடுத்து போற அளவுக்கு பொண்ணு உனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. என்ன தமிழ் எதனா யோசிக்காத, அதெல்லாம் யோசிக்காத, பார்த்துக்கலாம். வீடு தானே, வீடு நான் பார்த்து விட்றேன். சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுங்க. உனக்கு என்ன கவலை? பரவாயில்ல நீங்க சாப்பிட்டுங்க, ரொம்ப பாசக்கார ஃபேமிலியா இருக்கு. இல்ல பரவாயில்ல.